هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد شوال மாதத்தின் சிறப்புகள் என்ன என்ற ஒரு கேள்வி அடுத்ததாக கேட்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இஸ்லாம் என்ற கொள்கை எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ் தனது தூதர் மூலம் மக்களுக்கு கற்பிப்பான் என்பதே இஸ்லாத்தின் அடிப்படையாகும். அந்த வகையில் சில மாதங்கள் அவற்றிலுள்ள சிறப்புகள் அல் குர்ஆனிலே அல்லது சஹிஹான ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கும். அந்த வகையில் ஷவ்வால் மாதத்தின் சிறப்புகள் என அல் குர்ஆனிலோ சஹிஹான ஹதீஸிலோ இந்த ஒரு சிறப்பையும் நாம் அறியவில்லை. ஷவ்வால் மாதத்திற்கென தனியாக அந்த மாதத்திற்குரிய சிறப்பாக எதுவும் கூறப்பட்டிருப்பதாக நாம் காணவில்லை. சஹி முஸ்லிமிலே திருமணம் என்ற பாடத்தில் 11வது தலைப்பாக ஷவ்வால் மாதத்தில் திருமணம் முடிப்பது, திருமணம் செய்து வைத்திருப்பது, திருமணம் முடித்த கணவன் மனைவி முதன் முதலாக ஒன்று சேர்வது போன்ற விடயங்களின் சிறப்பு என்று ஒரு தலைப்பு இடப்பட்டுள்ளது. அதன் கீழே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களது திருமணம் பற்றி கூறுகின்றார்கள். நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்தில் திருமணம் செய்தார்கள். ஷவ்வால் மாதத்திலே என்னுடனான குடும்ப வாழ்வை ஆரம்பித்தார்கள். என்னை விட நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விருப்பமான வேறு எந்த மனைவிதான் இருக்கின்றார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. அதன் தொடராக அதே ஹதீஸின் தொடரிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களது குடும்பத்து பெண்கள் திருமணம் முடிக்கின்ற போது அவர்களை அந்த ஷவ்வால் மாதத்திலே திருமணம் செய்வித்து கணவனோடு சேருவதற்கான அந்த ஒழுங்கு செய்யப்படுகின்றது, அதனை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்றது. இதற்கு ஒரு பின்னணி காணப்படுகின்றது. நபி அவர்கள் இஸ்லாம் என்ற வஹி மூலமான வாழ்க்கைக்கான இந்த வழிகாட்டலை கொண்டு வந்த போது அதற்கு முன்னால் நபியுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகம் ஜாஹிலியத்திலே அறியாமையிலே வாழ்ந்தார்கள். எனவே அவர்களாக பல நம்பிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதில் ஒரு நம்பிக்கையாக ஷவ்வால் மாதத்திலே திருமணம் செய்யக்கூடாது என்றும் அதன் காரணமாக கணவன் மனைவியர் ஷவ்வால் மாதத்தில் திருமணம் செய்தால் அதன் பிறகு திருமண முறிவு ஏற்படும், குழந்தை பிறக்காது, இப்படியான தீங்குகள் ஏற்படும் என்ற ஒரு ஜாஹிலிய நம்பிக்கை நபி அவர்கள் இந்த சத்தியத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னர் காணப்பட்டது. இன்றும் கூட கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் கூட இவ்வாறான பல இஸ்லாம் சொல்லுகின்றவற்றிற்கு முரணான அல்லது மூட நம்பிக்கைகள் அவர்களிடம் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு ஜாஹிலியத்தில் காணப்பட்ட அறிவீனமான அந்த நம்பிக்கையை உடைக்கும் விதத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி நபி அவர்கள் தங்களை ஷவ்வால் மாதத்தில் திருமணம் செய்தார்கள், பருவ வயது அடைவதற்கு முன்னர் அந்த திருமணம் நடைபெற்றது என்பது எங்களுக்கு தெரியும். அதன் பிறகு 2 வருடங்கள் கழித்து பருவ வயது அடைந்த போது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு குடும்ப வாழ்வை நபி அவர்கள் ஷவ்வால் மாதத்தில் தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஜாஹிலியத்தில் உள்ள
நம்பிக்கையை உடைக்கும் விதத்திலே செவ்வாய் மாதத்தில் திருமணம் செய்வது பாதிப்புகளை உண்டு பண்ணும் என்ற மூட நம்பிக்கையை உடைக்கும் விதத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய குடும்பத்து பெண்களுடைய திருமண விடயங்களை செவ்வாய் மாதத்திலே வைப்பதை அவர்கள் விரும்பினார். அதே நேரத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் திருமணங்கள் என்பது செவ்வாய் மாதத்திலே நடாத்துவது சிறப்பா என்று கேட்டால் அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் குர்ஆனிலோ ஹதீஸிலோ கிடையாது. நபி அவர்கள் பல திருமணங்கள் செய்தும் கூட ஒவ்வொரு திருமணத்தையும் செவ்வாய் மாதத்தில் தான் செய்தார்களா என்று பார்த்தால் அப்படியும் இல்லை. செவ்வாய் மாதத்தில் திருமணம் செய்வதால் இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்களா என்றால் அப்படியும் கிடையாது. எனவே சுருக்கம் என்னவென்றால், ஜாஹிலிய நம்பிக்கைகளை உடைப்பதற்காக, மடமையான நம்பிக்கைகளை உடைப்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செவ்வாய் மாதத்தில் திருமணம் செய்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணம் அதேபோன்று குடும்ப வாழ்வின் ஆரம்பம் இரண்டும் செவ்வாய் மாதத்திலே ஆரம்பித்தது. இருந்தாலும் இந்த ஜாஹிலிய நம்பிக்கை இல்லாத போதும் செவ்வாய் மாதத்தில் திருமணம் செய்வதால் அது ஒரு சுன்னா என நாம் தவறாக நினைத்துவிடக் கூடாது. அப்படி எதுவும் கிடையாது. அதேபோன்றுதான் நபி அவர்கள் தவறிப்போன சில விடயங்கள், ரமலானிலே தவறிப்போன சில விடயங்களை அவற்றை அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதம் செவ்வாயிலே செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாட்கள் நபி அவர்கள் ஏத்திக்காஸ் இருப்பார்கள். ஒருமுறை மனைவியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹுடைய திருப்தி நோக்கம் என்பதற்கு மாற்றமாக அதிலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதத்திலே நபியோடு சேர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு ஏத்திக்காஸ் இருப்பதற்காக கூடாரங்களை அமைத்தார்கள். அல்லாஹ்வின் திருப்தியைத்தான் நாடுகின்றீர்களா என்று நபி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அந்த வருடம் ஏத்திக்காஃப் இருப்பதை கைவிட்டு விட்டார்கள். விடுபட்டு போன அந்த ஏத்திக்காஃபை அடுத்து வரக்கூடிய மாதம் செவ்வாயிலே செய்திருக்கின்றார்கள். இப்படியான விடயங்கள் இருக்கின்றனவே தவிர செவ்வாய் மாதத்திற்கு என தனியான சிறப்புகள் இருப்பதாக நபி அவர்கள் கூறிய எந்த ஒரு ஹதீஸையும் நாம் காணவில்லை. எனவே சில மாதங்களுக்கு சில சிறப்புகள் இஸ்லாம் சொல்லியிருந்தாலும் செவ்வாய் மாதத்திற்கு என தனியான எந்த ஒரு சிறப்பையும் நபி அவர்கள் கூறவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணங்கள் செவ்வாய் மாதத்திலே நடக்க வேண்டும் என விரும்பியதற்கு காரணத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வும் தூதரும் என்னென்ன விடயங்களை சொன்னார்களோ அவற்றின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். எல்லா மாதங்களுக்கும் சிறப்புகள் கூறப்பட்டிருப்பதாக நாம் தவறாக நினைத்துவிடக் கூடாது. அந்த வகையிலே செவ்வாய் மாதத்திற்கு என தனியான சிறப்புகள் அல்லாஹ்வோ ரசூலோ எமக்கு கற்றுத்தரவில்லை.